ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் யோர் நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னோட ரூமை காமிச்சு ஒரு ரூம் டூர்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கிராட்டிடியூடுக்கு உங்களுக்கு மீனிங் சொல்ல போகிறேன். ஸோ கிராட்டிடியூட் சிம்பிளாக நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வுன்னு போட்டிருக்கோம். பட் பெருசாக உங்களுக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா நான் பார்க்கல. பட் என்னோடய ரியல் லைஃப்பில் இப்போ அது நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதை எனக்கு என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் ஆக போகிறேன், ரிச் ஆக போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் நெட்டில் இன்டர்நெட்டில் வாட்ச் பண்ணுறீங்கனாலோ, அல்லது ஏதோ ஒரு புக்கு நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் புக் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனாலோ, கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை கடந்து போகாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு படி ரூம் ஓகேக்கிட்ட உங்களுக்கு காமிச்சிடறேன், அதை காமிச்சிக்கிட்டே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் என்டரிங் டு மை ரூம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ பேசிகிட்டு இருந்த இந்த அற்புதமான பால்கனியை ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. இதுதான் அந்த பால்கனி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இன் மை ஹோம். ஸோ இப்போ என்னோடய ரூம்குள்ளே வாங்க. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அரேஞ்சாக இருக்காது. ஸோ இங்கே என்னோடய இனர்வாக இருக்குது, இதெல்லாம் பார்க்காதீங்க. குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது நான் யூஸ் பண்ணுற லைட், ரிங் லைட். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இது என்னோடய பீன் பேக். இதுக்கு மேலே இதெல்லாமே வந்து கண்டென்ட்காக ஜஸ்ட்டு 2-3 மினிட் வியர் பண்ணிவிட்டு கலட்டி போட்ட க்ளோத்ஸ் கீழே கிடக்கும். அண்டு இன்னும் இதை வீடியோஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்க க்ளோத்ஸ், நம்மளோட கேமரா, ஆப் ரோலர் வாங்கினேன் அது, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்த பாக்ஸு, அது இதுன்னு கேமரா பேக்கு, கேப் அது இதுன்னு இருக்குது. அப்புறம் இவ்வளோ மட்டமான ஒரு செல்ஃபு, எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து குப்பை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குது. அண்ட் அந்த குட்டி பீரோவுக்கு மேலே இருக்கிறது, அப்புறம் அதுக்கு மேலே இருக்க க்ளோத்ஸு, அப்புறம் நான் வியர் பண்ண க்ளோத்ஸ், அதை கீழே கொண்டு போய் வாஷ்க்கு லாண்ட்ரிக்கு போடணும். ஓகே, இவ்வளோ தான் என்னோடய ரூமு. அப்புறம் என்னோடய இந்த குட்டி கண்ணாடி பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ரைட்டு இந்த குப்பையான இந்த குடோனை எதுக்கு என்கிட்ட காமிச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது. இது நீங்கள் உற்று நோக்கணும். அது என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 2 வருஷம் முன்னாடினா, 2 வருஷத்தில் நான் நல்ல க்ரோத் ஆகியிருக்கேன். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட இருக்கிற திங்ஸில் 99.9% திங்ஸ் என்கிட்ட கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட இருக்கிற திங்ஸ்லாம் நான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் அதுக்காக டிசிப்ளினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த திங்ஸ்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த திங்ஸ்லாம் வந்துட்டோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா நான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த திங்ஸ்லாம் என்கிட்ட வந்துருச்சு. பட் அந்த திங்ஸை பற்றி நான் யோசிக்கல, அடுத்து என்ன திங்ஸ் வாங்க போகிறோம், அடுத்து என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம், அடுத்து கண்டென்ட்காக என்ன விஷயங்கள் வாங்க போகிறோம், இதை பற்றி மட்டும்தான் என் மைண்ட் இருக்கே தவிர, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைச்ச விஷயங்கள் இவ்வளோ காலம் இருந்தாலும், இதை நினச்சி நான் கிராட்டிடியூடாக இதுக்கு நன்றி உணர்வோட நான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயங்களை எப்படி வைக்கணுமோ நான் அப்படி வைக்கலை. ஏன் வைக்கலன்னா, நான் கிராட்டிடியூடாக அந்த பொருட்களுக்கு நன்றி உணர்வாக இல்லாததன் பயன் என்னென்னா, நான் ஆசைப்பட்டு கிடைச்ச பொருட்களால் நான் திருப்தி அடையலை. அதுதான் ஒரு உண்மை. இப்போ இந்த திங்ஸ் நான் வாங்கிட்டேன், இந்த திங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன வாங்கலான்னு தான் என்ன இருக்கே தவிர, கிடைச்ச விஷயத்துக்கு நான் கிராட்டிடியூடாக ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு நன்றி உணர்வோட ஒரு மகிழ்ச்சி உணர்வோடு இல்லை. ஸோ அதை நான் வந்து இது வந்து என் எண்ணத்தில் இல்லாமல் கிடையாது, அப்போ பண்ணிக்கலாம், அடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரொகாஸ்டினேட்டிங், அப்புறம் அந்த ஒரு லேசினஸ் தான் எனக்குள்ளே அதிகமாக வந்திருக்கு. பட் நான் கடைசி வரைக்கும் நான் அதை பண்ணலை. ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 15 நாளைக்கு ஒருக்க எங்கள் அம்மா மேலே வந்து கிளி கிளின்னு கிழிச்சு அவங்க சரி பண்ணி வச்சுட்டு போவாங்க. பட் இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பொருள், இதை நான் சரி பண்ணலை. ஸோ நான் இப்போ அதிகமாக வந்து இந்த பழையபடி, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ்டாக இருந்து இந்த மாதிரி க்ரோத் வந்தனும், நான் இதை இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போகணும்னு நினைக்கும் போது தான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ளே குத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம சரி பண்ணணும், பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் இதை முடிவு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் இதை வந்து சரி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோ, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட இல்லாத பொருளுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க, அதுக்காக நீங்கள் வந்து ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருளை நீங்கள் எவ்வளோ கிராட்டிடியூடாக, அந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா வெண்டை நிமித்திருச்சு ஆக்சுவலாக.
ஒரு 80% ஆஃப் த ஒர்க்கை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ கைஸ், எஸ் இந்த ரூமு நான் எப்படி க்ளீனாக இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி திங் ஃபைன். ஸோ அந்த கவரை கீழே எடுத்து போட்டுட்டோன்னா ஓகே தான். மேலே எனக்கு தேவையான அந்த பெல்ட்டு, அப்புறம் இந்த கேப்பு, இந்த சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், க்ளவுஸு இதெல்லாம். ஸோ மற்றது எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த ரூமை நீங்கள் நேற்று பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் க்ளீன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா, பர்சனலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு க்ளீன் திஸ் ரூம். ஸோ இந்த ரூமை க்ளீன் பண்ணது பெரிய விஷயமானு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஒரு சின்ன மைண்ட் செட் இருந்தால் போதும், க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் எது பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ஒரு இதுலேருந்து நான் ஒரு பொருள் எடுக்கனா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 seconds ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு பொறுமையாக வைக்கணும். இதுதான் நான் நினச்சிருக்கேன். ஸோ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை நான் டிசிப்ளின்டாக இனிமேல் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்பப்போ வீடியோஸ் எடுத்து காட்டுறேன் என்ன ஸ்டேஜில் வச்சுருக்கேன் அப்படின்னு, ஸோ தட் உங்களுக்கு நான் உண்மையை சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோட கான்டெக்ட் நம்ம எதுக்காக மேக் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைச்ச பொருட்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா அந்த பொருட்களுக்கு நீங்கள் தகுதியானவர் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ நான் முடிச்சிடறேன். இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட பேஜ் யார் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.